நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சற்று முன் கிடைத்த தகவல், எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார் தன்னுடைய இல்லத்தில். ஏன் தெரியுமா? ஆறுகுட்டி முன்னாள் எம்எல்ஏ கவுண்டம்பாளையம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர், ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறாரா அந்த தொகுதியில். இன்றைக்கு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கின்றார். சசிகலாவையும் தினகரனையும் கட்சியில சேர்க்கணும்பா, இல்லனா கட்சியானது தொடர்ந்து தோல்வி அடைஞ்சு கொண்டே இருக்கும் அப்படின்னு கொளுத்தி போட்டார். அதை பற்றியான ஒரு விரிவான ஆலோசனை நடத்தினதுக்காகத்தான் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆலோசனை முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து என்ன தகவல் சொல்றாரோ அதையும் நம்ம வீடியோவா போடுவோம், நீங்களும் தகவல் தெரிந்து கொள்ளலாம். நேத்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல போடியில வந்து, அதாவது பெரிய குல நிர்வாகிகள், நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்று கூடி சையத்கான் தலைமையில ஐயா இந்த நகராட்சி தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா தினகரனவர் நம்ம ஓட்ட பிரிச்சிருப்பது போல தெரியுது. அதோட போச்சுன்னா நிறைய கட்சிக்காரங்கள் வந்து நம்ம கட்சி விட்டு வெளியே போனதுனால போட்டி வேட்பாளராக நிறைய பேர் நின்னாங்க. அதனால நம்ம தோல்வியை சந்தித்தோம் நகராட்சி தேர்தலில். ஆனால் இனிமே வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் காரணமாக யாரெல்லாம் வெளியே போய்க்கிறாங்களோ அவங்களாம் விட்டு வைக்க கூடாது சாமி. ஒட்டுமொத்த பேரையும் கட்சிக்குள்ள சேர்க்கணும், கூடவே சசிகலாவும் தினகரனையும் சேர்த்துருவோம். கட்சி பலமா இருக்கட்டும், இல்லனா திமுகவை நம்ம சமாளிக்க முடியாது என்று தீர்மானத்தை ஏற்றி கைலாசப்பட்டியில் இருக்கின்ற பண்ணை வீட்டுல போய் பன்னீர்செல்வத்தை சந்தித்து அந்த தீர்மானத்தை கொடுத்திருக்காங்க. சரிங்க, நீங்க அடுத்தடுத்து தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா தலைமைக்கு அனுப்பி வைங்க. தலைமையில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா பரிசீலித்து ஒரு முடிவை சொல்லுவாங்க. என்னால இப்போதைக்கு எந்த முடிவும் சொல்ல முடியாது அப்படின்னு பன்னீர்செல்வம் மாணவர் கை விரித்து விட்டார். இப்போ ஆறுகுட்டி அவர்கள் அதை முன்னிலைப்படுத்தி திடீரென எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றார். சரி, ஆறுகுட்டி எப்பேற்பட்டவர் என்று தெரிந்து கொண்டால்தான் அவர் அதிமுகவுக்கு நல்லது சொல்லியிருக்கின்றாரா இல்லை கெட்டது சொல்லியிருக்கின்றாரா என்று நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆறுகுட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இறந்த பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்துகின்ற போது அவரு பன்னீர்செல்வம் பக்கம் போயிட்டுவார். அதற்கு பிறகு பன்னீர்செல்வமானவர் என்ன மரியாதை நடத்தல அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் எடப்பாடி டீமுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் ஒன்னாயிட்டாங்க. அப்புறம் சகஜமாக பாத்தீங்கன்னா பயணித்தார் அதிமுகவில். திடீர்னு சட்டமன்ற தேர்தல் வந்தது, அந்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கேட்டாரு. ஆனால் இவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் விமர்சனத்துக்குள்ளானதுனால அவருக்கு சீட்டு கொடுக்கல. இப்ப ஆறுகுட்டிக்கு என்ன நினைப்புன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை உடைய சுத்தினா இல்ல, அப்ப என்னன்னா பேசணும் அப்படின்னு உள்ள வஞ்சகம் வைத்து எனக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவதற்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பு தரல அப்படின்னு ஆறுகுட்டிக்கு எப்போதும் ஒரு நினைவு. அதனால சட்டமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்காக பணியாற்றல. நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் ஆறுகுட்டி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒதுங்கே இருந்தார். அதோட நகராட்சி தேர்தலையும் பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யல, ஒதுங்கே இருந்தார். சோ எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல என்று சொன்ன உடனே அதிமுக விட்டு ஒதுங்கி இருந்தார். சோ அவ்வப்போது பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் தூது விட்டுகிட்டே இருந்தார். ஆனா திமுக காரங்க கண்டுகிற மாதிரி தெரியல. கடைசியில இந்த நகராட்சி தேர்தல் முடிவுக்கு பிறகு கொங்கு மண்டலமும் தோல்வி அடைஞ்சிருக்கு இல்லையா, அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நம்ம வந்து பேசலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசிருக்கலாம், யோ உனக்கு சீட்டு மறுத்துட்டேன் அப்படின்னு நீ சொல்றியே, உனக்கு பதிலா ஒரு ஆளை நிக்க வச்சேன், அந்த ஆள் தோத்து விட்டாரா, ஜெயிச்சார் இல்லையா, அப்போ நான் சரியான வேட்பாளரை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன், அப்புறம் நீ என்ன வந்து பேசுறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுப்பார் என்பதற்காக ஆறுகுட்டி அவர்கள் வாய முடிவு சும்மா இருந்தார். ஆனால் இன்னைக்கு நகராட்சி தேர்தலில் கொங்கு மண்டலமும் பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதனால இப்ப கழக குரலை ஏற்படுத்தினோம்னா எடப்பாடி பழனிசாமியால் ஒரு பொழுதும் நமக்கு எதிராக பேச முடியாது என்பதற்காக ஆறுகுட்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொளுத்தி போட்டார். அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆறுகுட்டி பேசினார் பாருங்க, அதற்காக மட்டுமே வந்து இப்ப அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். ஏன் தெரியுமா, தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமூகத்தில் இருக்கிறவங்க அவ்வப்போது நிர்வாகி கிட்ட வந்து சின்னம்மாவை சேர்க்கலாம் தினகரனை சேர்க்கலாம் அப்படின்னு கோரிக்கை வைப்பது ஒவ்வொரு தோல்வியின் போதும் இயற்கை தான். இதை பயன்படுத்தியாவது அவங்களை உள்ள சேர்த்துடலாம் என்று அவங்க சாதிக்காரங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால தென் மாவட்டங்களில் கழகம் ஏற்படுவது இயல்பு. அதை பற்றியெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பெருசாக கருதல. ஆனால் கொங்கு மாவட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி கையில தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் என்னதான் அதிருப்தி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க கொங்கு மண்டலத்தில். அந்த அளவுக்கு கட்சியானது கட்டுக்கோப்பா இருக்கிறது. அதோட கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் ஓட்டும் கிடையாது, அதனால சசிகலா பற்றியான தேவை ஏற்படாது. ஆனால கொங்கு மண்டலத்தில் யாரும் பாத்தீங்கன்னா சசிகலாவுடைய வரவை ஆதரிக்க மாட்டாங்க, அவங்களை ஆதரித்தும் பேச மாட்டாங்க என்று எடப்பாடி பழனிசாமி நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் எதிராக போர்க்கொடி தூக்கிவிட்ட பிறகு இதை ஆரம்பத்திலேயே அடக்கணும்.
இல்லனா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டு கையில் எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்டி படைப்பார். பாருங்க, தென் மாவட்டத்தில் உங்க ஜாதிகாரங்கிறாங்க, அதனால சசிகலாவையும் தினகரனும் இணைக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் கொங்கு மண்டலத்துல அந்த பிரச்சனை இருந்ததா, மேற்கு மண்டலத்துல எழுந்துதா இல்ல, அதே மாதிரி வந்து சென்னை வட்டாரங்கள் எழுந்துதா இல்ல இல்லையா? அப்போ தென் மாவட்டங்களில் எழுதுனா அது சாதி பற்றுதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இங்கு கொங்கு மாவட்டத்திலே எழுந்ததுனால ஓஹோ, சசிகலாவுடைய புயலானது அதிமுகக்குள்ள வீசுது போல இருக்கிறது. யார் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களோ இன்றைக்கு நேரம் பார்த்து வந்து பழி வாங்குறாங்க. இதை எப்படி சமாளிப்பது? இன்னும் கொங்கு மண்டலத்தில் யார் யாரு நமக்கு எதிராக இருக்கின்றார்கள் பார்த்து அலசி ஆராய்ந்து அவங்க வந்து என்னென்ன கருத்து தெரிவிக்கிறாங்க என்பதை பார்த்தெல்லாம் உடனடியாக அடக்குங்க, இல்லை என்றால் என்னுடைய தலைமைக்கு கொண்டு வாங்க என்று எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கட்டளையிட போகின்றார் என்ற செய்தியானது இப்போதைக்கு தெரிகிறது. உறுதியா எடப்பாடி பழனிசாமியானவர் வெளியே வந்து சொல்லட்டும். சரி, ஆறுகுட்டி என்ன சொல்றாரு? தினகரனையும் பார்த்ததில்ல, சசிகலாவும் பார்த்ததில்ல நானு, ஆனால் பேப்பர்ல தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சசிகலா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகக்குள்ள தலைமை ஏற்றால் கட்சி ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால சசிகலா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையா வரணும், தினகரனையும் இணைக்கணும் அப்படின்னு ஆறுகுட்டி அவர்கள் சொல்றார். இரண்டாவது, நான் வந்து மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது நல்லா பணியாற்றினேன், ஆனால் எனக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. அப்படி மறுக்கப்பட்டாலும் நான் பெருசா அலட்டிக்கல, என்ன கூப்பிடுங்க, நான் கட்சிக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். யாருமே கூப்பிடலையாம், அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு எடுத்தாராம். ஆடா பாவீங்களா, இவர்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆதரவாளர். கட்சிக்காரன் கூப்பிட்டா என்ன, கூப்பிடாவிட்ட என்ன, கட்சி நல்லா இருக்கணும், நம்ம பகுதியில கட்சி வெயிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னு வச்சுங்க, நம்முடைய இன்ஃபுளுன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த கவுண்டம்பாளையம் பகுதியில இங்க அதிமுகவினர் வெற்றி பெற்றார்கள், அதனால ஆறு குட்டியை தவிர்க்க முடியாது என்று யாரு கூப்பிட்டா கூடாட்டா கட்சியில இறங்கி வேலை பார்த்துக்கலாம். இல்ல, பத்து வருஷமா சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு, இல்ல பத்து வருஷமா சும்மா இருந்திருப்பாரா, எதனா சம்பாரிச்சிருக்க மாட்டாரா? அதாவது சம்பாதிக்கும் போதெல்லாம் கட்சிக்காரனை ஒன்னா வச்சு சம்பாரிச்சாரு இல்ல? அப்போ சம்பாதிக்கும் போது மட்டும் தனியா சம்பாதிப்பாரா? ஆனா கட்சிக்கு வேலை செய்கின்ற போது மட்டும் அதிமுக வாங்கு கூப்பிடணுமா? சோ எவ்வளோ சுயநலம் பாருங்க, தனக்கு சீட்டு கிடைக்கல என்ற ஆதங்கத்தினால்தான் கட்சி செயல்பாடுகளில் இருந்து தனியா இருந்தார். இப்படி கட்சி செயல்பாடுகளில் எந்த விதத்திலும் ஆர்வம் காட்டாம தனித்து இருந்த ஆறுகுட்டிக்கு திடீர்னு சசிகலாவையும் தினகரனையும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து உதவியமாச்சு? ஏயா, இத்தனை நாள் சும்மா இருந்த நீ இல்லாத தருணத்திலாம் கட்சியை இவ்வளவு தூரம் வழி நடத்தி வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா அடுத்த கட்டத்தில் எப்படி கட்சியை கொண்டு போய் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தெரியாதா? ஆறுகுட்டி மட்டும் திடீர்னு வந்து ஆலோசனை வழங்க வேண்டியது என்ன? அதாவது அதிமுகக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சிக்கலை ஏற்படுத்தணும். அதுதான் ஆறுகுட்டி அவர்களுடைய நினைவா இருக்குது. உடனடியாக கடலூருடைய எம்எல்ஏவா இருக்கின்ற அருண்மொழி தேவன் அவர்கள் எம்எல்ஏ சொல்றாரு, பாருங்க சசிகலா வேண்டாம் என்பதை செயற்குழு பொதுக்குழு கூட்டி ரெண்டு தலைவர்களும் ஒப்புதல் அளித்து சசிகலா வேண்டாம் என்ற முடிவு எடுத்துட்டோம். அதனால இன்னைக்கு பொதுச்செயலாளர் என்ற பதவியும் கிடையாது. கோர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை அங்கீகரித்திருக்கிறது, தேர்தல் கமிஷனும் அங்கீகரித்திருக்கிறது. அதனால சசிகலாவை இணைப்பதன் மூலமாக புதிய குழப்பம் தான் ஏற்படும், அதனால சசிகலா வேண்டாம் அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி சென்னையினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்கின்ற ஆதி ஜெயராம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவை யார் வரணும்னு என்று சொல்றாங்களோ அவங்கெல்லாம் ஆதாய விரும்பிகள், இங்க அதிமுகக்குள்ள தனக்கு இடம் இல்லை என்றால் வேற எங்கேயாவது ஓடணும். இந்த மாதிரி கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து எல்லா காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுயநல விரும்பிகள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பொருட்படுத்தாம கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தி வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம் என்றும், கடந்த காலங்களில் அதிமுக என்ன தோல்வி அடைஞ்சது, திமுக என்ன தோல்வி அடைஞ்சது என்று பட்டியலிட்டு ஆதி ஜெயராம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் படி சொல்லு மட்டுமே தலைமை கேட்கட்டும், சசிகலா தினகரன் தேவையே இல்லை என்று அடித்து சொல்றாங்க. அதோட போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுவதற்காகத்தான் அவ்வப்போது தேனி மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த ஒன்று கூடின விஷயத்தையும் அவங்க ஏற்றப்பட்ட தீர்மானத்தையும் பன்னீர்செல்வத்துக்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு எடப்பாடி பழனிசாமிய பன்னீர்செல்வம் எப்போதும் பாத்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டே இருப்பார் பன்னீர்செல்வம். ஏன்னா கட்சிக்குள்ள தன்னுடைய செல்வாக்கு குறையும் போதெல்லாம் அந்த காடு கையில் எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி மிரட்டுவதற்கு. இப்ப எங்க குறைஞ்சு போச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நகராட்சி தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தனித்து இயங்க போகின்றேன். ஏன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் பாத்தீங்கன்னா சசிகலா பின்னாடி போற மாதிரி தெரியுது,
அப்படின்னு நினைத்து ஜெயக்குமார் அவர்களை போய் தனித்து சந்தித்தார். இரட்டை தலைமை இருக்கின்ற போது தனித்து செயல்படுவது எந்த விதத்துல நியாயம்? அதனால எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, கையில் எடுக்கிற பார் என்று சொல்லி பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவை தினகரனும் உள்ளே இணைக்க வேண்டும் என்ற காடை கையில் எடுத்திருக்கின்றார். இது அதிகார போட்டி அன்றி சசிகலாவை தினகரன் உள்ளே சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. எவனா ஒருத்தன் தன்னுடைய தலைமையை விட்டுட்டு அடுத்தவனை கொண்டு வந்து தலைமையை சேர்க்க ஒத்துக்குவானா? ஆனா அதெல்லாம் சும்மா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனால் சசிகலாவோ தினகரனோ வந்தாதான் அதிமுக வெற்றி பெறுமா என்று நினைக்கும் பொழுது ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது ஓ பி ரவீந்திரனார், அதாவது ஓபிஎஸ் உடைய மகன், எங்க நின்னாரு? தேனி மாவட்டத்தில் எம்பியா நின்று வெற்றி பெற்றார் பெரிய குளத்தில், உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அங்க மட்டுமே வந்து அதிமுக வெற்றி பெற்றது, வேற எங்குமே வெற்றி பெறல. இதுல என்ன தெரியுது, யார் வேண்டுமானாலும் தலைமையில் இருக்கலாம், வேட்பாளர் முக்கியம். இரண்டாவது, வேட்பாளர் எப்படி கவனிக்கிறாரோ அதுதான் அங்க வெற்றியை தருது. மூன்றாவது, யாரையும் நினைக்காம களத்தில் இறங்கி வேலை பார்த்தோம்னு வச்சுங்களேன், வெற்றி பெறலாம். நான் ஏன் வந்து எம்பி தேர்தலில் ஓ பி ரவீந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றதை குறிப்பிட்டு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தென் மாவட்டத்தில் சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் அப்பதான் கட்சி விட்டு நீக்கினாங்க. ஸோ தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் செல்வாக்கு இருந்தா ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க கூடாது. சசிகலாக்கெல்லாம் செல்வாக்கு இல்ல, தினகரனுக்கு எல்லாம் செல்வாக்கு இல்ல, பணத்துக்கு செல்வாக்கு, உழைப்புக்கு செல்வாக்கு, வேட்பாளர் செல்வாக்கு, இது மூன்று செல்வாக்கு இருந்தா யாரு வேணுமானாலும் கட்சியில வெற்றி பெறலாம். அதுதான் தென் மாவட்டத்தில் ஓ பி ரவீந்திரன் அவர்கள் வெற்றி பெற்று காட்டியிருப்பது. அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலையே திமுக 5 இடங்களும் அதிமுக 5 இடங்களும் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கு. சோ சசிகலாவுக்கும் இரண்டாவது தினகரனுக்கு செல்வாக்கு இருந்தா திமுக இல்லவா அதிகமா வெற்றி பெற்றிருக்கணும், இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெருசா வெற்றி பெற்றிருக்கணும்? கிடையாது, கிடையாது. வேட்பாளரும் செலவு செய்வது மட்டும்தான் இங்க வெற்றியை தீர்மானிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதை விட்டுவிட்டு சசிகலா வந்தாதான் ஜெயிக்கணும் என்று சொல்வதெல்லாம் அவங்க அவங்களுடைய பவரை நிரூபிப்பதற்காக இங்க புரளிய கலப்புறாங்க என்பதுல சந்தேகமே கிடையாது. அப்படிதான் ஆறு குட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடாவடி பண்றாரு. அதே மாதிரி சயித் கான் அவர்களும் அவர் தலைமையில் இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா புதிய கருத்தியில உருவாக்குறாங்க. இதை வச்சு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன விட்டு தனி ஆட்டம் ஆட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், ஆறு துப்புடும் ஆர்த்து அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுவதற்கு அவ்வப்போது இந்த காடை கையில் எடுக்கின்றார். சரி, ஆலோசனைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்து என்ன சொல்றாரு என்று பார்த்து கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தகவலை தரும். நன்றி நண்பர்களே.